மசாலா முட்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சிக்கன் 65 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் வானலில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ இந்த மசாலா வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு பண்ணி ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு. போட்டு இப்படி ஃப்ரை இது பண்ணிட்டு கிளறிட்டு முட்டையை போட்டுக்கலாம். ஏன்னா கறிகிறோம், மசாலா இல்லைன்னா கருப்பாக வாசனை அடிக்கும். காசனை அடிக்காது. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் முழுசாக போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டு கூட போட்டுக்கோங்க, முழுசாக போடலைனாலும் கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் முழுசாக என்னன்றவங்க முழுசாக போட்டுக்கலாம். கீரி கூட முட்டையை வந்து கீரி கூட போட்டு முழுசாக கூட போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மசாலாவில் அந்த முட்டையோடு இறங்கணும். அதனால் 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் 5 நிமிஷம் கழித்து மூடி மூடி கிளறி கிளறி மூடி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். இந்த மசாலாலாம் இறங்கட்டும் முட்டையில். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், மசாலா முட்டை ரெடி ஆகிடுச்சு. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டதுனால இப்படி தெரியுது. நீங்கள் முழுசு முழுசாக வேணுனாலும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் முழுசாக வேணுனாலும் அப்படியே போட்டுக்கோங்க. லைட்டாக கத்தியில் கீறி அப்படி கூட போட்டு கூட முழுசாக பண்ணலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கலாம். இது ஈஸியாக செஞ்சிடலாம். முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதை மட்டும் சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இது யார் வேணாலும் செய்யலாம். ஈஸியான மெத்தட் தான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், மசாலா முட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.